हेलो फ्रेंड्स वेलकम टू समेल पुदिदम इनकी नम्ब वीडियो पाकपो रेसिपी टिफन ऐटत्तुक्कुला वच्चि साप्पिडुर मादिरी चट्टुन निमिडत्तुल रोम्ब ईसिया सेय्यक्कूडिय चट्नी रेसिपी सुवैयुम रोम्ब नल्ला इरुक्कुंग इंद वीडियो पार्त्तुट्टु इदे मुरैयिल इदे अलवुडन चट्नी सेय्दु पारुंग सेंजि पार्त्तुट्टु एप्पडि वंदुच्चुन्नु उंगल करुत्तुक्कलै शेर पण्णुंग इंद वीडियो उंगलुक्कु पिडिच्चिरुंदा लाइक पण्णुंग शेर पण्णुंग नम्ब चेनल इप्पो तांगा मुदल मुरैया पाक्करींगना सब्स्क्राइब सेय्दु कोल्लुंग கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய 19 வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இப்போ மிக்சி ஜாரில் அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்க்கலாம் இந்த பொட்டுக்கடலை நுழைய அளவு வந்து 50 கிராமுக்கு சின்ன சைஸ் பூண்டு ஒரு 3 பல் சேர்த்துருக்கா பெரிய சைஸ் பூண்டாக இருந்தால் ஒரு பல் சேர்த்துக்குங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா புளி சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கங்க இப்போ கொஞ்சமா ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ சட்னி நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வரலாம் இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னியை ஒரு பவுலுக்கு மாத்திருக்கேன் இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸி ஜாரில் ஒரு அரை டம்ளர் தண்ணி மிக்ஸ் பண்ணி சட்னியோட சேர்த்துருக்கேன் இப்போ இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு தாளித்து சேர்த்துக்கலாம் தாளிப்பு கரண்டியில் அரை டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கழுகு உளுத்தம்பருப்பு ரெண்டு வரமிளகாய் கிளிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாம் பொரிஞ்சது சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க சட்னி பார்த்திங்கன்னா சட்னி ஒரு 3 நிமிடத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் நீங்களும் இந்த சட்னியை செய்து பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய 19 வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்